ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் பிளான்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். குவாரண்டைனில் பயங்கரமாக போர் அடிக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தேன். ஸோ இதை ஒரு வீடியோவே போட்டுருவோமே, டிரைவருக்கு வந்து பைனாப்பிள் வாங்குவோம், ஆனால் அந்த ஹெட் அப்படி யூஸ் இதுக்கு யூஸே இல்லைன்னு சுற்றி போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் பிளான்டிங் பார்ப்போம். அதை கட் பண்ணுறது இப்படி தான், ஹெட்லேருந்து கட் பண்ணணும். யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் எப்போ பைனாப்பிள் வாங்கினாலும் நான் அந்த ஹெட்டை மட்டும் எங்கேயாவது எடுத்து நட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எடுத்து நட்டு வைப்பேன். அது ஒரு 80% வந்துடும், சில நேரம் வராமலையும் போயிடும். அது கண்டுக்கிறது இல்லை எனக்கு, என் வேலை அதை வந்து பிளான் பண்ணிடுறது. நிறைய தடவை அது வந்து ஃப்ரூட் காய்ச்சிருக்கு, அது நாங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு கேஷுவலாக வச்சுருது தான். அதுக்கு ஏன்னா பெரிய மேன்யூர் தேவையில்லை, நிறைய தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, பெரிய கேரும் தேவையில்லை. அது ரொம்ப ராக்கியான பிளேசஸில் கூட ரொம்ப ஈஸியாக வளரும். இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கட் பண்ணது ஒன்று, இன்னொன்று இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுமே சீக்கிரத்தில் ஆகாது, ரொம்ப நாள் கிடக்கும். ஸோ அதை எடுத்து இப்போ எங்கே பிளான் பண்ணலான்னு தான் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கேன். இதுதான் என்னோடய கார்டன், ரொம்ப ஜாலியாக கலெக்ட் பண்ணுவோம். அம்மா அப்பா நான் 3 பேருக்குமே பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ எல்லாமே அங்கங்கே இங்கெல்லாமோ ஊருக்கு போகும்போது கேஷுவலாக பார்த்த இடத்துலலாம் வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவோம். நாங்களே பண்ண கார்டன் தான் எல்லாமே. ஆள் இருப்பாங்க, சில நேரம் வந்து நோண்டி ஹெவியான வேலைக்கெலாம் ஆள் இருப்பாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஒவ்வொரு பிளான்ட் வைக்கிறதுக்கு அதுமாரிலாம், இதுமாரி மெயின்டெனன்ஸால் அதெல்லாம் வந்து நாங்களே தான் முக்கால்வாசி பண்ணுவோம். இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு, ரொம்ப சின்ன கார்டன் தான், ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு எனக்கே தோணும். இதை வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு இடத்துல ஒரு நாள் வைக்கணும் அப்படின்னே தான் வந்து வச்சிட்ருக்கேன். நம்மளுக்கு டைம் இல்லை அதுமாரி செய்கிறதுக்கு. இந்த ரைட் சைடில் ஒரு பெரிய தொட்டி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே பைனாப்பிள் பிளான்ஸ் தான் வச்சுருப்பேன். என்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ஒன்று வச்சுருக்கேன், மினியேச்சர் பைனாப்பிள்ஸ் எல்லாமே. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரே பிளான்ட்லேருந்து நிறையா பைனாப்பிள் காய்க்கிற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு அந்த பைனாப்பிள் வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட் ஆயிடுச்சு. அது நல்லா காய்ச்சி காய்ச்சி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நானும் நிறையா ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ அந்த பைனாப்பிள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பெரிய பைனாப்பிளும் வச்சுக்கிட்டு இருப்பேன், சின்ன மினியேச்சர் பைனாப்பிள் சாப்பிட முடியாது, ஆனால் அது அழகுக்குன்னே வச்சு என்ஜாய் பண்ணலாம். அதை வச்சு இதான் தான் அந்த மினியேச்சர் பைனாப்பிள்ஸ் தான். இதெல்லாமே நல்லா லாங்காக வந்திருக்கு, இதுதான் அதோட ஃப்ரூட்டை, அவ்வளோதான். இது இப்போ கட் பண்ணிடலாம், கட் பண்ணி அதோடய ஹெட்டை வந்து நீங்கள் இங்கே பிளான் பண்ணிட்டால் ஒரு தனி இண்டிவிஜுவல் பிளான்ட் ஆகிடும். இதுதான் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க அந்த ஃப்ரூட்டை. இது கொஞ்சம் வளர்ந்து நிறையா ஃப்ளவரிங் பண்ணும், அப்புறம்தான் அது வந்து மெச்சுவர் ஆகி பெரிய ஃப்ரூட்டாக மாறும். இது நம்ம டூல்ஸ், இதெல்லாமே இந்த டூல்ஸே போதும் மண்ணை நோண்டுறதுக்கெல்லாம், பெரிய டூல்ஸே தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இடம் கண்டுபிடிப்போம். இது மொஹின் வில்லா, அம்மா தான் வாங்கி வச்சாங்க. எனக்கு இந்த பிளான்ட்டோட பேர் கூட தெரியாது, ஆனால் இது பூத்ததுக்கப்புறம் அப்படியே எனக்கு ரொம்ப அது மேலே ஆசையாயிருச்சு. நிறையா வாங்கி வைக்கணும்னு இப்போ ஆசையில் இருக்கேன் நான். இது என்னோடய ட்ரிப் இரிகேஷன், ட்ரிப்பை பற்றி நான் அப்புறமா நான் சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுதான் அது. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அந்த இடத்த ரெடி பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். ப்ளஸ் மண்ணெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறந்தான் அம்மா வந்து பார்த்துட்டு, இல்லை இந்த இடம் வந்து மரத்தடியில் இருக்குது, பைனாப்பிள் வந்து காய்க்காது இந்த இடத்துல வச்சிங்கன்னா, நிழலாக இருக்குது இங்கே, ஸோ கொஞ்சம் சன்லைட் இருக்கிற இடமா வைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த காமிச்சாங்க. இதுவும் நான் வந்து நல்லா நோண்டிட்டேன், ஃபுல்லாகவே கல்லாக இருக்கும் அந்த இடம், அதனால் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இங்கே வந்து டேரெக்ட் சன்லைட் இருக்குது, மற்ற செடியெலாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் ரொம்ப அந்த இடத்துல வந்து சன்லைட்டை ஸ்டாப் பண்ணாது. ஒரு பிளான்ட் வச்சுட்டேன், ஒரு ஹெட்டு மட்டும் வச்சுருக்கேன் பைனாப்பிள் ஹெட்டாக. இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு பிறண்ட செடி இருந்தது, ஸோ அதுக்கும் நம்ம வந்து தப்பு பண்ணாமல் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கடைசியாக அதையும் சேர்த்து பிளான் பண்ணிடுவேன். நான் இதில் வச்சுருக்கேன் நடுவில் ஒரு பிறண்ட செடி, அதுவும் ஹாப்பியாக வளர்ந்துட்டுருக்கோம். அது வந்து நிழல் கொடுக்காது, அது பெரிய ஸ்பேஸும் எடுக்காது, ரூட்டும் பெருசாக வராது. ஸோ அது சிம்பிளாக வளர்ந்துட்டுருக்கட்டும் நடுவில், நான் அதையும் வச்சுட்டேன் நான். அதுக்கு நடுவில் க்ரீனாக இருக்கிறது வந்து என் அக்வாரியம் பிளான்ஸ் எல்லாமே. அப்பப்போ அது நிறையா இருக்கும்போது ஏதாவது ஒரு பிளான்ட் தூக்கி போட்டுருவேன், ஸோ அது மேன்யூராக போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் தான் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இதேமாதிரி தான் ஃப்ளவரிங் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் வந்து அது பெரிய ஃப்ரூட்டாக மெச்சூர் ஆகும். இது எல்லாமே அந்த மினியேச்சர் பைனாப்பிள்ஸ் தான், இது எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. இது என்னோடய ரொம்ப ஃபேவரட் இந்த ரெட் பைனாப்பிள், இது இதுவும் மினியேச்சர் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஸ்பைக்ஸ் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப இது வந்து ரேரும் கூட, ரொம்ப ரேர், நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது பெரிய பைனாப்பிள் நம்ம சாப்பிட்றது எடிபிள்,
இது இப்போ தான் ஃப்ளாரிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் வியூஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கார்டனிங் டிப்ஸோடு வரேன். ஸோ எல்லோருமே சேஃபாக இருப்போம், பி பாசிட்டிவ். இதேமாரி சின்ன சின்ன கார்டனிங் டிப்ஸ் அதெல்லாம் நிறையா செய்வோம். இது வரைக்கும் பாய், ஆல் தி பெஸ்ட்.